வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் சென்னை, பொன்னேரி, திருவள்ளூர், குமாரபாளையம், அந்தியூர், தேனி, குன்னூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் காலையிலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் மாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பழவேற்காடு, சோழவரம், மீஞ்சூர், செங்குன்றம், பெரியபாளையம், கும்மிடிப்பூண்டியிலும் மழை பெய்தது. திருவள்ளூரின் மற்ற சுற்றுவட்டார பகுதியில் நான்காவது நாளாக பகல் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீருடன் சாக்கடை நீரும் சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குப்பாண்டபாளையம், தட்டாங்குட்டை, கோட்டைமேடு, சானார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு வரை தொடர்ந்து கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அண்ணாமடுவு, என்னமங்கலம், புதுமாரியம்மன் கோயில், கோவிலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி நகர்ப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அல்லி நகரம், கருவேல் நாயக்கன்பட்டி, அண்ணஞ்சி, பங்களாமேடு உள்ளிட்ட பல இடங்களில் நேற்று 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெலிங்டன், அருவங்காடு, பாய்ஸ் கம்பெனி, காட்டேரி, பர்லியாறு, எடப்பள்ளி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் சாலை மற்றும் ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.